Hello everybody, I am Dr.G.Senthilkumar, Director, Dreamsville Academy. Emotional Intelligence, la Self-Awareness, and Exercise போன வீடியோல சொல்லியிருந்தேன். கண்டிப்பா செஞ்சு முடிச்சிருந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். செஞ்ச உங்களுக்கு வாழ்த்துக்கள், கமெண்ட்ஸ் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது செல்ஃப் ரெகுலேஷன். அப்படின்னா என்ன சார்? இப்போ ஒரு வாழ்க்கை அப்படின்னா ஒரு எந்த ஒரு வேலைக்கு போகிறோன்னா வீடுன்னாலும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது, ஒரு கோட்பாடுகள் இருக்குது, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணுமா பண்ணக்கூடாதா? பாருங்கள், நிறையா நேரத்தில் ஸ்கூலுக்கு போகிறப்ப ஃபாலோ பண்ணுவோம், ஒரு வேலைக்கு போகிறப்ப ஃபாலோ பண்ணுவோம், அதே வீட்டுக்கு வந்தவுடனே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்போம். பாருங்கள், இது ரைட்டாக தவறான்றது இல்லை. ஆனால் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் அந்த ரூல்ஸ் பிரகாரம் நம்ம செய்கிறோமா? இது ரெகுலேஷன், அதை ஃபாலோ பண்ணுறோமா? ஒரு கோபம் வருது, அந்த கோபம் வந்ததுனால சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெட்ட வார்த்தையும் டக்குன்னு வந்துடும், இல்லைன்னா தகாத வார்த்தைகளை சொல்லிடுவாங்க. அது ரொம்ப தப்பு இல்லையா? அப்போ அவங்களுக்கு என்ன இல்லை, அந்த ஒரு கட்டுப்பாடு இல்லை, அந்த ஒரு டிசிப்ளின் அவங்களால கொண்டு வர முடியல, அப்போ அங்கே ரெகுலேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த கோபத்தை உடனுக்குடனே செய்யணுன்ற ஒரு பழக்கத்தை தள்ளி போடுவது, இதை தான் இந்த செல்ஃப் ரெகுலேஷனில் முக்கியமாக பேசுகிறோம். இதை செய்யணுன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் நிறையா படத்தில் பார்த்துருப்பீங்க, நிறையா கதையில் சொல்லியிருப்பீங்க, கோபம்னு வந்துச்சுன்னா ஒரு 1 to 10 வரைக்கும் என்ன, இல்லை ஒரு அமைதியாக இரு, அவங்க திட்டுவாங்க நீ அது வரைக்கும் அமைதியாக இரு, உடனே ரியாக்ட் பண்ணாத. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அது ஏன் அதை திட்டினாங்க, அதுக்கு நான் தான் காரணமா, இல்லை அவரோட ஒரு சூழ்நிலையினால காரணமா, அப்போனா நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு பதில் அளிக்க வேண்டுமா, இல்லை கம்முன்னு இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர் காமான வாட்டி சொல்லலாமா? இதெல்லாம் செய்கிறீங்க பாருங்கள், இதுதான் இந்த ரெகுலேஷன் அப்படின்றது. இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணாதீங்க. நீங்கள் இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு அந்த பொறுமை இல்லாமல் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் தள்ளி போடுவது தான் இந்த செல்ஃப் ரெகுலேஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் செய்ய போகிற எக்ஸசைஸ் என்னென்னா, இது மாதிரி எந்தெந்த இடத்துல நீங்கள் உங்களை மீறி அதை தள்ளி போட முடியாமல் டக்கு டக்குன்னு திட்டியிருக்கீங்க, இல்லை டக்கு டக்குன்னு எதனாச்சும் ஒரு செயலை எடுத்திருக்கீங்க, இல்லை ஒரு முடிவுகள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத ஒரு லிஸ்ட்டு போட்டு வைங்க. நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இதை பற்றி பேசுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ உங்களை வந்து அடையும்.